தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி. இன்று பெருமாள் கோயில் வரதராஜர் சன்னதி விஷயமாக தொடர்ந்து நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் அந்த எம்பெருமான அத்திகிரிநாதன ஹஸ்திமலையில் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாளை மற்ற பெருமாள் யாருக்கும் இல்லாததான ஒரு பெரிய ஏற்றமாக ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒருவர் அவர் எம்பெருமானை ஆராதனை பண்ணுவதாக அமைகிறது. அதிலே கிருத்தயுகத்தில் பிரம்மனும் திரேதாயுகத்தில் கஜேந்திரனும் துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும் கலியுகத்தில் ஆதிசேஷனும் எம்பெருமானை திருவாராதனை செய்து வருகிறார்கள் என்றும் நாம் எல்லாம் அனுபவித்தோம். அந்த வகையில் பிரம்மன் கிருத்தயுகத்தில் எம்பெருமானை ஆராதனை செய்து எம்பெருமானுடைய ஆக்கியைப்படி அவன் படைப்பு தொழிலை கவனிக்க சத்தியலோகம் திரும்பினார். அதற்கு பிறகு அந்த திவிதேசத்து எம்பெருமானை திரேதாயுகத்தில் கஜேந்திர ஆழ்வார் பூஜை செய்து வந்தார். அதை சொல்லும் முகம் எப்படின்னா, மகாச்சாந்தர்னு ஒரு முனிவர், அவர் ஞானம் அனுஷ்டானம் இதெல்லாம் ரொம்ப சிறந்து நன்னா மேலோங்கி இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு நாளைக்கு எம்பெருமானை குறித்து அருந்தவம் பண்ணணும்னு நினைச்சு மலை திரிகூடமலை உச்சியில் போய் மிக பிரம்மாண்ட பயங்கரமான பயங்கரம்னா கொடிய கொடுந்தவம் பண்ணாராம். அந்த தவ வலிமையை கண்ட தேவேந்திரன், எப்பவுமே யாராவது தவம் பண்ணிட்டா அதனுடைய தேவனுக்கு வந்து தேவேந்திரனுக்கு தன் பதவி போயிருமேங்கிற பயம் வந்துடும். நிறைய பேருக்கு பதவி போயிருமோங்கிற பயம் தானாக வந்துடுது. அந்த தவ வலிமையை கண்ட தேவேந்திரன் என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்த தவத்தை நம்ம இடையூறு செஞ்சு அதை நிப்பாட்டிடணும், அதை பங்க விளைவிக்கணும்னு தேவமாதர்களை நிறைய பேர் தேவமாதர்களை எல்லாம் ஒன்பின் ஒன்னாக அனுப்பிடுறான். அவெல்லாம் இந்த திரிகூடமலை உச்சியில் வந்து மகாச்சாந்த முனிவன் பக்கத்தில் வந்து பல வகையான ஒரு சேஷ்டிதங்களெல்லாம் சேஷ்டிகளெல்லாம் பண்ணி ஆடல் பாடல் முதலிய எல்லா விதமாகவும் செய்கிறான். ஆனா அந்த மகாச்சாந்தன்கிறவர் எதுக்கும் அசியலை. அவர் தவம் உண்டு தான் உண்டு அவர் பாட்டுக்கு இருக்க. அங்க வந்து அரம்பையானவள் அந்த மகாச்சந்தனுடைய யாகத்தை அந்த தவத்தை கெடுக்க வந்தவள் அவருடைய அந்த திருவடியினுடைய அகலாம அங்கேயே இருந்து அப்படித்த அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் போய் அப்படி நிறுத்தான். ருப்பசியை உருப்பசின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ மங்க என்ன பண்ணா அப்படியே வந்து தூங்கியே போயிட்டா. பூர்வ சித்திங்கிறவள் என்ன பண்ணா அப்படியே சந்தோஷத்தில் புண்மை எழுதி புன்னகைத்து அப்படியே இருந்துட்டா. இப்படி எல்லாரும் தேவ மடந்தைகள் எல்லாரும் அவர்களுடைய செருக்குகள் அகம்பாவங்கள் அழிந்து இருக்கக்கூடியதை அழிஞ்சு மீண்டும் மறுபடியும் தேவலோகத்துக்கு வந்ததை பார்த்தார் இந்த தேவேந்திரன். யார் இது ஒன்றும் சரியாகலை, நாம நேரடியாக களத்தில் இறங்கணும்னு நேராக வந்து தன்னுடைய மாயையினால் அம்முனிவரை மோகிக்க விரும்பி என்ன பண்ணார், யானையினுடைய வடிவம் எடுத்தார். யானையை சொல்லும் பொழுது அந்த யானையை எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், எத்தனை தடவை பார்த்தாலும். அதனால தான் எம்பெருமானை யானைக்கு ஒப்புமையாக சொல்வார்கள். நந்தனார் கழிற்றை அப்படிம்பா, நந்தனார் கழிற்று. எம்பெருமான் அங்க கிருஷ்ணன் நந்தனுடைய திருமாளிகையில ஒரு குட்டி யானை குட்டி மாதிரி துள்ளி தெரிஞ்சானா, கண்ணு குட்டிங்கள அது மாதிரி யானை குட்டியா அப்படி தெரிஞ்சானா. அப்படி அதை சொல்லும் பொழுது யானையினுடைய பக்கல்ல எம்பெருமானுக்கு ஒப்புமையும் சொல்லுவான். எப்படின்னா, யானை தன்னை கட்டுறதுக்கு உள்ள கையில தன் துதிக்கையால எடுத்துக்கொண்டு அந்த சங்கிலிய பாகன்ட்ட கொடுக்கும். அத மாதிரி எம்பெருமானும் தன்னை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியதான பக்திங்கிறத
நமக்கு சொல்லி அந்த பக்தியில அவனே கண்ணினும் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தானே கட்டுப்பட்டு இருக்கிறவனா. யானைய பார்க்கணும்னா மேல ஏறணும்னா அவருடைய திருவடிய யானையினுடைய காலை பிடிச்சி கால் வழியா தான் கால் மேல ஏறி உட்கார்ந்துக்க முடியும். எம்பெருமானை அடைவதும் அவன் திருவடியை பற்றித்தான். யானைய இந்த பாகன் இல்லாம கிட்ட போயிட முடியாது. யானைப்பாக இருக்கிறவங்க ஜாலியா போய்க்கலாம், இல்லைன்னா முடியாது. அது மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு ஆச்சாரியின் முகம் கொண்டு ஆச்சாருடைய துணை கொண்டு திருவிளச்சினை அணிந்து அவருக்கு சேவகம் பண்ணித்தான் அடைய முடியும். அது ஒண்ணும் யானைய ஒரு யானைய மதம் கொண்டு போயெடுத்து அது தானா வந்து கொடுத்து காட்டிலிருந்து அது என்னன்னு தெரியாம தத்தளிக்கினா அதை பிடிக்கணும்னா ஒரு யுக்தியை உபயோகப்படுத்துவா. என்னன்னா ஒரு தானே பழக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் யானைய அங்க விட்டுருவா, உடனே அந்த யானை வசப்பட்டு அப்படி வந்துடும். அது மாதிரி எம்பெருமானை அடையணும்னா தாயாரை பிராட்டியை புருஷகாரம் பண்ணி சேவிச்சு அவளுடைய திருவருள் கொண்டு அவருடைய துணையோடு தான் எம்பெருமானை அடையணும். அது யானைய ஒரு கவளம் எடுத்து சாப்பிடும்போது பாருங்கோ அப்படி நிறைய செதறிடும், நிறைய சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் எறும்பு புழு இதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வளரும். அத மாதிரி எம்பெருமான் பக்கலிலே எல்லா ஜீவர்களும் எல்லா உயிர் ராசிகளும் அவனுடைய கிருபையில வளர்ந்துட்டு வருது, அனுகிரகத்துல இருக்கிறது. ஆக யானைக்கு இவ்வளவு பெரிய ஏற்றம் இருக்கு. யானைய எப்பயும் எம்பெருமானை வந்து எத்தனை தடவை போய் சேச்ச, நேத்து போய் கோயில சேச்சிட்டோம்ப்பா போதும்பா இந்த வாழ்நாள்ல முடியாது, இதுக்கப்புறம் இருக்க முடியுதா, தனந்தனம் போய் சேவிச்சாலும் அதே திருமுகத்துல பலவித ஈர்ப்பு பலவிதமான நமக்கு ஈடுபாடு கிடைக்கிறது. நமக்கு மட்டும் இல்ல, யுக யுகமா ஆழ்வாராதிகள் தொடங்க ஆச்சாரிகள் தொடங்க எல்லாருக்கும் எப்பொழுதும் மோகித்து இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் அது. யாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அன்றளந்த தாமரை போல், தாமரை புதுசா ஒரு நாள் மலர்ந்துருத்துனா அது எப்படி இருக்குமோ அன்னைக்கு மாதிரி அதே மாதிரி தினந்தனம் அப்பதான் பெருமாளை இப்பதான் பிரதிஷ்ட பண்ணா பெருமாளுடைய அச்சாமையை பார்க்கிறோங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சலிக்கவே சலிக்காது, அழுக்கவே அழுக்காது. அது மாதிரிதான் இந்த யானையை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படி ஒரு இது வரும். யானை வாசல்ல மணி அடிச்சு கொடுத்துனா யானை பின்னாடி எல்லாம் இன்னைக்கும் இந்த நவநகரிக காலத்திலையும் நம்ம காட்சி கூடங்களில் பார்க்கறோம், இருந்தாலும் யானை பின்னாடி கூட்டம் வரும். அது யானை நடக்கிற அழகே அழகு. அது பின்வழிய பின்னால பாக்கிறபோது நாட யானை ஒரு காலை அப்படி சரிச்சுட்டு நடக்கும் பின்னங்காலில், அந்த நடை அழகு அழகு, அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஆக அந்த யானையினுடைய வடிவம் எடுத்தார் இந்த பிரம்ம தேவன் தேவேந்திரன். வடிவெடுத்து இந்த முனிவர் முன்னாடி, மகாச்சாந்த முனிவர் முன்னாடி குட்டி யானைகளா பெண் யானை ஆண் யானை குட்டிகள் எல்லோடையும் சேர்ந்து அப்படி விளையாடி அப்படி எல்லாம் பண்ணவும் இவருக்கு ஆசை வந்து கொடுத்து. இப்படித்தான் நம்ம உலக விஷயங்கள் நம்மை அந்த பற்றுல ஈர்க்கிறது. வாசனை மூக்கு இப்படி ஐம்புலன்கள்லையும் ஒவ்வொன்று ஈர்க்கிறது. அது பின்னாடி போயிட்டோம்னா கொஞ்சம் சபலப்பட்டோம்னா வாழ்க்கை முடிஞ்சது. அது மாதிரி இவர் அந்த யானை பின்னாடி இந்த முனிவருக்கு ஒரு ஆசை வந்து கொடுத்து. ஆக அழகா இருக்கே, இது நம்மளும் நாமும் இதே மாதிரி இருக்கணுமேனு அவர் யோக கை வந்தவர்னால தானே தன்னை யானையா மாத்தின்ட்டார். மாத்தின்ட்டு அந்த யானைகளோட அப்படி விளையாடுறது கிரீட செய்யறது அப்படி அந்த கழிதனுடைய அரசனுடைய போகங்கள்ல அப்படி பறந்து போயிட்டார். அப்போ அந்த யானைகளோட விளையாடி கொண்டு குட்டிகளோட விளையாடி கொண்டு பல தலங்களுக்கு சென்று அந்த கஜராஜன் ஒரு நாள் சால கிராமத்துக்கு போய் அங்க சக்கர நதியில அப்படி நீராடுறார். அப்படி நீராடினதும் அப்பத்தான் தன்னுடைய முற்பிறவி அவருக்கு நினைவுக்கு வருது. ஆகா பரமபுருஷனையே பூஜித்து அதிலே ஊற்றமா இருந்த விஷயம் இருந்தனா இந்த விஷயாந்தர்களை வந்து விரக்தி அப்படி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு விரக்தி அடைஞ்சு ஐயோ இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னிலிருந்து பரமபுருஷனையே அளவு கடந்த அப்படி ஆராதிக்க போறேன், தூய நன்மலர் தூவி தூமணி வண்ணனை நிரந்தரமாக ஆராதிக்க போறேன்னு முடிவுண்ணான். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் சரிக்கு விழுந்தாலும் மறுபடியும் பெருமாளை நினைச்சுக்கணும், ஒட்டக்கூடாது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்து பார்ப்போம். அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894063660.